சட்டமேதை அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. தேமுதிக தலைமைக் கழக அலுவலகத்தில் உள்ள அவரது படத்திற்கு பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த், துணை செயலாளர் எல் கே சுதீஷ் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கியது. தலைமைக் கழகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பங்கேற்பு. அண்ணல் அம்பேத்கரின் 65வது நினைவு தினம் அனுசரிப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் மோடி உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 8306 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. ஒரே நாளில் 8834 பேர் குணமடைந்த நிலையில் 1211 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இன்று டெல்லி வருகிறார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். பிரதமர் மோடியுடன் மாலையில் பேச்சுவார்த்தை. அமெரிக்கா ஐரோப்பா நாடுகளைப் போல் இந்தியாவிலும் கொரோனாவிற்கு பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்படுமா? தேசிய நோய் தடுப்பு வல்லுநர் குழு இன்று முக்கிய ஆலோசனை. நாகாலாந்தில் துப்பாக்கி சூடு நடத்திய துணை ராணுவத்தினர் மீது வழக்கு. எவ்வித அச்சுறுத்தலும் இல்லாத போது துப்பாக்கி சூடு நடத்தியதாக புகார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 372 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று தொடரையும் கைப்பற்றி அசத்தல். பெற்ற குழந்தையை கொன்று மருத்துவமனையின் கழிவறையில் வீசி சென்ற பெண், தாயை கைது செய்து தஞ்சை போலீசார் விசாரணை.